பதவியை முற்றுகையிட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். பழைய நோட் அறிவிப்புக்கு எதிராக தமிழகம் முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெற்றது. சென்னை பாரிமுனையில் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும் ஊழலை ஒழிப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக மோடி அறிவித்திருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த கருப்பு பணத்தில் ஒரு 6% மட்டும்தான் பணமாக நோட்டுகளாக உள்ளது. 94% ஒரு பகுதி வெளிநாட்டு வங்கிகளுக்கு சென்று விட்டது. இன்னொரு பகுதி கட்டடங்களாக தங்க கட்டிகளாக மாறிவிட்டதாகவே கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது, ஊழலை ஒழிக்க முடியாது. கடந்த 2.5 ஆண்டு காலமாக பிஜேபி அரசு எல்லாத்துறை தோல்வியடைந்த காரணத்தினால் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக திருத்திருப்பதற்காக இப்படி 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவித்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார் வலியுறுத்துவதெல்லாம் டிசம்பர் 30 வரையில் சாதாரண ஏழை மக்கள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று குறிப்பாக கிராம வேளாண் கூட்டுறவு வங்கிகளெல்லாம் முடங்கி போயிருக்கிறது. நாடு முழுவதும் நோட்டுகளை மாற்றுவதற்காக கீழ்நின்ன மக்கள் கிட்டத்தட்ட 29 பேர் இறந்திருக்கிறார்கள். மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை கண்டித்து இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு முழுவதும் இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கையினை முடக்கியதாக பிரதமர் மோடியை கண்டித்து கும்பகோணத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கருப்பு பணத்தை உண்மையாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் கருப்பு பணத்தை வைத்திருப்போரின் பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினா்.